الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنا أنزلنا إليك الكتاب بالحق فاعبد الله مخلصا له الدين. وقال النبي عليه الصلاة والسلام، إنما يبعث الناس على نياتهم، رواه ابن ماجه، صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருணுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எந்தெண்டும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, காலம் வேகமாக சுற்றி சுழண்டு கொண்டிருக்கின்றது. சில நேரங்களில் காலையாவதும் விளங்குவதில்லை, மாலையாகுவதும் விளங்குவதில்லை. ஒரு வாரம் முடிந்து விடுகின்றது, இரண்டு மூன்று நாட்கள் கழிந்ததை போன்று இருக்கும். சென்ற வாரம் ஜும்மாவுக்கு வந்திருப்போம், இரண்டு மூன்று நாட்களிலேயே அடுத்த ஜும்மா வந்ததை போன்று என்ன தோன்றும். அந்த அளவுக்கு காலங்களும் நேரங்களும் ரொம்ப வேகமாக சுற்றி கொண்டிருக்கின்றது. அதற்கு தோதுவாக மக்களும் அதே வேகத்தில் அவர்களும் அவரவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தோதுவாக மக்களும் விரும்புகின்றார்கள், சீக்கிரமாக நாம் நம்முடைய நோக்கத்தை அடைந்து விட வேண்டும், கொஞ்ச நேரத்தில் நிறைய சம்பாதிக்க வேண்டும், குறுகிய நேரத்தில் பெரிய செல்வந்தனாக பணக்காரனாக மாற வேண்டும், சீக்கிரமாக படித்து முடித்து பட்டதாரியாகி ஜாப் செய்ய வேண்டும் என்றெல்லாம் மக்கள் நினைப்பதை நாம் பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு பல நல்ல காரியங்களை, நல்ல வணக்கங்களை, நல்ல செயல்களை வழிகாட்டியதை போன்று குறுகிய காலத்தில் சீக்கிரமாக நன்மையை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு அமலையும் ஒரு செயலையும் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அதுதான் நீயத் என்றால் மிகையாகாது. இப்பொழுதே 12 ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீயத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள். சில நேரங்களில் நாம் எண்ணத்துடன், நல்ல சிந்தனையுடன் செய்யக்கூடிய சிறிய அமலும் பெரிய நன்மையை பெற்றுத்தரும். சில நேரங்களில் நல்ல நீயத் இல்லாமல், நல்ல எண்ணம் இல்லாமல் பெரிய பெரிய அமல்களை செய்வோம், ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் எந்த பொருட்டாகவும் கருதப்பட மாட்டாது. அதனால தான் அறிஞர்கள் கூறுவார்கள், அஹ்லுல் யக்தத்தி ஆதாத்துஹும் இபாதாத், சிந்தனையோட விழிப்போடு செய்யக்கூடிய சில பழக்க வழக்கம் கூட இபாதத்தாக மாறும். அஹ்லுல் கஃப்லா இபாதாத்துஹும் ஆதாத், மறதியோட
சிந்தனை இல்லாமல் வேற வேற நோக்கத்துடன் செய்யப்படக்கூடிய இபாதத்துகள் கூட அது வெறும் ஆதத் பழக்க வழக்கமாக மாறிவிடும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலோ வணக்கமோ நல்ல காரியமோ உதவியோ எதுவாக இருந்தாலும் முதலாவது அவைகளுக்குரிய நீயத்துகளை நல்ல முறையிலே வைத்துக் கொள்ளோனும். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் தரப்பட்டிருப்பதை போன்று எந்த ஒரு செயலோ அமலோ எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தால் அதற்கு நீங்கள் நீயத்தை நல்லதாக வைத்துக் கொண்டால் அதற்குரிய கூலிகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான். நபி அவர்களுக்கும் அல்லாஹுடைய கட்டளை, இன்னா அன்ஸல்னா இலைகல் கிதாப பில் ஹக், நாம் உண்மையான முறையில் இந்த வேதத்தை உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்றோம். நீங்க அதனால மார்க்கத்தை அவனுக்கு மாத்திரம் களப்பற்றதாக ஆக்கி வணங்குங்க. நம்முடைய வணக்கம் அல்லாஹுவுக்கு மாத்திரம், அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த மாத்திரம், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு மாத்திரம். அது பெரியதோ சிறியதோ அல்லாஹுடைய சிந்தனையோடு செய்தோம் என்றால் அதற்குரிய கூலிகளை அல்லாஹ் தருவான். நாம் அடிக்கடி வணக்கங்களை பற்றி பேசுகின்றோம். சில நேரங்களில் சில பழக்க வழக்கங்களில் கூட நாம் நல்ல நீயத்தை வைத்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய நன்மைகள் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் காலையில நாங்கள் குளிக்குகின்றோம். நாங்கள் குளிக்கிற நேரம் பெருசா எங்களுக்கு நீயத்து வாரதில்லை. ஃபர்தான குளிப்பை குளிக்கும் பொழுது ஷாஃபி மதஹபுடைய அடிப்படையில் நீயத்து வைப்பது கட்டாயம். அது அல்லாமல் வளமையாக குடிக்கிற நேரத்தில் நீயத்தொன்றும் வைப்பதில்லை. ஆனால் நாங்கள் குடிக்கிற நேரத்தில் சுத்தமாக இருக்கும்படி இஸ்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றது. நபி அவர்கள் ஹதீஸிலையும் கூறியிருக்கிறார்கள், சுத்தம் ஈமானுடைய பாதி. நான் அல்லாஹுவை சந்திக்க இருக்கிறேன், ஏன் ஒரு நாளைக்கு 5 தடவை அல்லாஹுவை சந்திக்க இருக்கிறேன், அல்லாஹுடன் ரகசியம் பேச இருக்கிறேன், அதனால நான் என்னை சுத்தமாக்கி கொள்கிறேன் என்று அந்த நேரத்தில் நீயத்து வைத்தால் அந்த குளிப்புக்கும் அவருக்கு நன்மை. ஒரு நாளைக்கு பல தடவை நாங்க வுது செய்கிறோம். வுது செய்யும் பொழுது இது அல்லாஹுடைய கட்டளை, குர்ஆன்ல வருது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இலஸ்ஸலா ஃபக்ஸிலூ வுஜூஹக்கும் வஅய்தியக்கும் மினல் மராஃபிகி வம்ஸஹூ பிரூஸிக்கும் வஅர்ஜுலக்கும் இலல் கஅபைன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகைக்காக நின்றீர்கள் என்றால் உங்களுடைய முகங்களையும் கழுவிக்கொள்ளுங்கள், உங்களுடைய கைகளை முழங்கைகள் உட்பட கழுவிக்கொள்ளுங்கள், உங்களுடைய தலையை மசக செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய கால்களையும் கழுவிக்கொள்ளுங்கள் என்று குர்ஆன் நமக்கு கூறுகின்றது. வுது செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ், இது உன்னுடைய கட்டளை, உன்னுடைய உத்தரவு, அந்த உத்தரவை நான் நிறைவேற்றுகிறேன் என்று நீயத்து வைத்து வுது செய்தால் வுதுவும் ஒரு அமல், வுதுவும் ஒரு இபாதா. இந்த அளவுக்கு நான் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க வுது செய்றீங்க, முகத்தை கழுவக்கூடிய நேரத்தில் உங்களோட கண்களால் செய்த பாவம் எல்லாம் கழுகிப்பற்று சென்று விடும், உங்களோட வாயால் செய்த பாவங்கள் கழுகிப்பற்று சென்று விடும், கைகளையும் கால்களையும் கழுவும் பொழுது கையால காலால செய்த பாவங்கள் உங்களுடைய விரலால சென்று அது நகஸ்தால வெளியாகிவிடும் என்று நபி அவர்கள் சொன்ன பல ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால குளித்தாலும் சரி முழு செய்தாலும் சரி, என் செலவில வீட்டில் நாங்க சந்தோஷமாக மனைவியோட மக்களோட குழந்தைகளோடு அளவலாவுவோம், அவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அவர்களோட நேரத்தை கழித்து பேசிக் கொண்டிருப்போம். அப்ப குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களோட மனைவிமார்களுடன் நல்ல முறையில இல்லற வாழ்க்கையில ஈடுபடுங்க. நான் என்னுடைய குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், சந்தோஷமாக கால நேரத்தை கழிக்கின்றேன், இது அல்லாஹுடைய உத்தரவு என்று அவர் நினைத்து நீயத்து வைத்தால் அதற்கும் அவருக்கு நன்மை. காலையில பல லட்சக்கணக்கான வாலிப ஆண்களும் பெண்களும் வெளியில செல்கிறார்கள் படிப்பதற்காக,
அது உலக கல்வியாக இருக்கலாம், மார்க்க கல்வியாக இருக்கலாம். மார்க்க கல்விக்கும் உலக கல்வி தேவை, அந்த லாங்குவேஜ் தேவை, கணக்கு தேவை, இன்னும் பல விஷயங்கள் தேவை. அதனால நான் மார்க்கத்தை படிப்பதற்காக, எது ஹராம் ஹலால் என்ற வித்தியாசத்தை விளங்கிக் கொள்வதற்காக, பாவங்களிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள, நல்லவைகளில் நான் ஈடுபட, மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி நான் படிக்க செல்கிறேன் என்று நீயத்து வைத்தாலும் அதற்கும் அவருக்கு நன்மை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் காலையில ஜொப்புக்கு வருகிறோம், தொழிலுக்கு வருகிறோம், வேற ஏதாவது வேலைகளுக்கு வருகின்றோம். பிசினஸ் செய்கிறவர்கள் அவர்களுடைய ஆபீஸ், பெரிய செல்வந்தர்கள் அவர்களுடைய ஃபேக்டரியில் உள்ள ஆபீஸ். ஆக எப்படியும் அநேகமானவர்கள் காலையில வீட்டிலிருந்து வெளியில வரக்கூடிய நேரத்தில் இந்த ஆயத்தை நினைவு கூர்ந்தால் அவர்களுக்கும் நன்மை. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், தந்தையின் மீது கடமை, அந்த மனைவிமார்களுக்கு உணவு கொடுப்பதும் உடை கொடுப்பதும் கடமை. அது ஒவ்வொரு தந்தையின் மீதும் கடமை என்று அல்லாஹ் கூறுகின்றான். யா அல்லாஹ், நீ கடமையாக்கிய மனைவிமார்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு ஆடை இன்னொரு தேவைகளை நிறைவேற்றி வைப்பதற்காக வேண்டி நான் வெளியில செல்கிறேன் என்று நீயத்து வைத்து அவர் வெளியில போனால் அதற்கும் அவருக்கு நன்மை. மீரான பெரியார்களே, சகோதரர்களே, சில நேரங்களில் ஒன்றுமே இல்லாமலும் நன்மை. இஸ்லாத்தை தவிர வேற எந்த மார்க்கத்திலேயும் இல்ல, ஒன்றும் செய்யல்ல, ஆனால் அவருடைய நல்ல நீயத்தின் மூலமாக அவருக்கு நன்மை கிடைக்குது. நபி அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸ்ல சொன்னார்கள், இன்னம துன்யா லி அர்பஅத்தி நஃபர், இந்த உலகமே வெறும் நான்கு பேர்களுக்கு என்று முதல்ல இரண்டு பேர்களை குறிப்பிடுகிறார்கள். அதில் முதலாவது மனிதர், அவருக்கு அல்லாஹ் செல்வத்தையும் கொடுத்திருக்கிறான், அறிவு ஞானத்தையும் கொடுத்திருக்கிறான். அந்த அறிவின் மூலமாக அவர் அல்லாஹ்வை பயப்படுகின்றார், பாவங்களிலிருந்து அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார், அந்த செல்வங்களை நல்ல காரியங்களில் செலவு செய்கிறார். நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இரண்டாவது மனிதன், அவனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கல, அறிவு ஞானத்தை மாத்திரம் கொடுக்கிறான். இந்த அறிவு கொடுக்கப்பட்ட, செல்வம் கொடுக்கப்படாத மனிதன் நினைக்கிறாராம், எனக்கு மட்டும் செல்வம் கிடைச்சா நானும் அவர் மாதிரி இப்படி இப்படி எல்லாம் செய்வேன் என்று அவர் நினைத்ததின் மூலமாக நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ரெண்டு பேர்களும் ஆக அந்தஸ்தல உயர்ந்தவர்கள், அந்த ரெண்டு பேர்களுக்குரிய நீயத்தும் ஒன்றுதான். இவர்கிட்ட செல்வமும் இல்ல, பணமும் இல்ல, தான தர்மம் செய்யவும் இல்ல, ஆனால் இவருடைய நீயத்து நல்லதா இருக்குது, அதனால் அந்த ரெண்டு பேர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியும் ஒன்று. இதற்கு மாற்றமாக ஒரு ஆளுக்கு அறிவையும் கொடுக்கிறார், செல்வத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். அறிவை கொண்டு அவரை நல்ல வேலைகளை செய்யல, மிஸ்யூஸ் பண்ணுகிறார். செல்வத்தை நல்ல வழியில செலவு செய்யல, பாவமான சகாத அநியாயமான ஆடம்பரமான பாவமான காரியங்களில் செலவு செய்கிறார். அவருக்கு பாவம். நாலாவது நபர், அவர்கிட்ட அறிவு பூர்த்தியாக இல்ல, செல்வமும் இல்ல, ஆனா அவர் நினைக்கிறான், என்ன எனக்கு மட்டும் கிடைச்சா நான் எப்படி செய்வேன் தெரியுமா, அவரோட கூடுதலா நான் செஞ்சு காட்டுவேன் என்று இவர் நினைத்தால், அந்த ரெண்டு பேர்களுடைய பாவமும் ஒரே மாதிரி தான். இவர் நீயத்து வைக்கிறார் பாவம் செய்யாமல், பாவத்திற்குரிய அந்த தண்டனை, அந்த பாவம் அவரின் மீது எழுதப்படுகின்றது. முதலாவது சொன்னவர், அதுல அவர்கிட்ட பணம் இல்ல, ஆனால் நீயத்து நல்லதாக இருந்ததனால அந்த இரண்டு பேர்களுடைய கூடியும் ஒன்று என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ் வருது, நபி அவர்கள் தபூக்குக்கு செல்கிறார்கள், போற வேளையில சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹுடைய பாதையில புனித போருக்காக ஜிஹாதுக்காக சென்று கொண்டிருக்கின்றோம். நாங்க போற வேளையில பல பள்ளத்தாக்குகள், மதீனாவிலிருந்து கிட்டத்தட்ட 650-700 கிலோமீட்டர் தொலை தூரத்தில் தபூக், நாங்க பல பள்ளத்தாக்குகளை கடக்குகின்றோம், பல பாலைவனங்களை கடந்து செல்கின்றோம். போற நேரத்தில் எங்களுக்கு கடும் பசி தாகம் ஏற்படுகின்றது, சில நேரங்களில் நாங்கள் செலவும் செய்கிறோம். எங்களுக்கு கிடைப்பதை போன்று கொஞ்சம் அதே கூலி மதீனாவுல உள்ள சிலருக்கு கிடைக்குது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், அவங்க மதீனாவுல தானே இருக்கிறாங்க,
நாங்க இவ்வளவு கஷ்டப்படுகின்றோம், அவர்களுக்கு எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எப்படி கூலி கிடைக்கும்? நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு தங்கடம் அவர்களை தடுத்து விட்டது. அவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள், அல்லது வயோதிபர்களாக இருக்கிறார்கள், அல்லது வேற ஏதாவது தங்கடத்தின் காலமாக அவர்கள் காரணமாக அங்கே தடுக்கப்பட்டால், ஹும் ஷரிகூபி உஜூரினா, அவர்கள் எங்களுக்கு கிடைக்கிற கூலியில நூற்றுக்கு நூறு அவர்களும் பங்காளிகள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால தான் நாங்க அடிக்கடி ஞாபகப்படுத்துறது, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நல்ல வேலைகளை செய்து கொள்வோம். நல்ல டைம் கிடைக்கிற நேரத்தில் நல்ல காரியங்களில் தாராளமாக ஈடுபடுவோம். ஒரு கட்டம் ஒன்று வரும், அந்த கட்டத்தில் அமல் செய்யலாம். இன்றைக்கு நிறைய பேர் சேரல் உட்கார்ந்து தொழுகிறாங்க, ஆனால் உட்கார்ந்து தொழக்கூடியவர்கள் உண்மையிலேயே சேரல் உட்கார்ந்து தொழுவதற்கு நான் தகுதியா என்று அவர்கள் உலமாக்கள்கிட்ட கேட்கணும். சிலர்கள் நூற்றுக்கு நூறு தகுதியாக இருப்பார்கள், இன்னும் சிலர் வேலை உலமாக்கள்கிட்ட கேட்டா அவர்கள் அதற்கு தகுதியற்றவர்களாக இருப்பார்கள். நான் எதை சொல்ல வாரேன் என்றால், ஒரு சிலர்களுக்கு சரியான ஆசை, நான் பூமியில நெத்திய வச்சு சஜிதா செய்யணும், நேரடியா சுஜூதுக்கு போகணும், நேரடியா ருக்குவுக்கு போகணும், ஆனா இப்ப நோய் வந்திருக்கிறதுனால என்னால் அதை செய்ய முடியலையே. அதனால நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஒருவர் நல்ல அமல் இபாதத்தில் ஈடுபடுகிறார், ஒரு ஜமாத்தை மிஸ் பண்ணாம தொழுகிறார், நல்ல காரியங்களில் போட்டி போட்டுக் கொண்டு ஈடுபடுகிறார். இப்பொழுது அவருக்கு நோய் வந்து விட்டால், அவர் ஆரோக்கியமாக இருந்த நேரத்தில் செய்த முழு நன்மையும் அவருக்கு கிடைக்கும். உள்ளூரில் இருக்கும் பொழுது அமல் செய்கிறார், இப்ப அவர் டிராவல் பண்றாரு, அதாவது பிரயாணம் செய்கிறார், பிரயாணத்தில் இருக்கும் பொழுது ஊரில் இருக்கிற மாதிரி அவரால் செய்ய கிடைக்கல, அவருக்கு ஊரில் இருக்கும் பொழுது செய்த அதே நன்மை பிரயாணத்திலேயும் கிடைக்கும். நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், இதா மரிதல் அப்து அவ் சாஃபர குதிபலஹு மிஸ்லு மா கான யஅமலு முகீமன் வ ஸஹீஹன். ஒருவர் நோய்வாய்ப்பட்டு அல்லது பிரயாணம் செய்து செல்கிறார், அவர் நோய்வாய்ப்படாமல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, பிரயாணம் செய்யாமல் ஊரில் இருக்கும் பொழுது எந்த நன்மையோ அதே நன்மை நோய்வாய்ப்பட்டாலும் கிடைக்கும். கடந்த காலங்கள்ல மஸ்ஜிதுகள் மூடப்பட்டது, ஏன் நாங்க ரெடி, ஆனா மஸ்ஜித் மூடப்பட்டிருக்குது, அல்லது அரசாங்கத்தின் உத்தரவு வீட்டுக்கு வெளியில வரக்கூடாது. யாரு வளமையாக ஜமாத்தாக தொழுது வந்தாரோ, அவர் வீட்டில் தொழுதாலும் அவருக்கு ஜமாத்துடைய நன்மை இந்த ஹதீஸை வைத்து. ஏன் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது எந்த அமல்களுக்கு நாங்கள் பழகுவோமோ, காலம் சென்று எங்களால் முடியாவிட்டால் அதற்குரிய நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்றால் வேற யாருக்கு கிடைக்கும்? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நீயத் வைக்கப்படக்கூடிய இந்த ஒரு செயல், அதாவது இந்த அமல் இருக்குது, இது மிக முக்கியமான அமல், சில நேரங்களில் மிக முக்கியமான அமல். நீயத் சரியில்லை, எண்ணம் சரியில்லை என்றால் அந்த அமலால் எங்களுக்கு நன்மைக்கு பகரமாக ஆபத்துகளும் வரும். நாங்க நல்லா விளங்கணும், சில நேரங்களில் ஒரு சிலர் அவசர அவசரமாக வந்து தொழுகிறாங்க, தொழுகிற நேரத்தில் தொழுகையுடைய சிந்தனை இல்ல, ஞாபகம் இல்ல, யோசனை இல்ல, அதற்கு பல காரணங்கள். அதுல முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, தொழுகைக்கு முன்னால மொபைல் போன்ல என்னென்னமோ இல்ல பார்த்து கொண்டு இருந்துட்டு திடீர்னு வக்து வந்த உடனே, அதை விட ரொம்ப கவலை என்னண்டா, ஆல்ரெடி மஸ்ஜிதுக்கு வந்துட்டாரு, இன்னும் எக்காம சொல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ள மொபைல் போனை கிண்டி கிண்டி பார்த்து கொண்டு இருக்கிறது, அட ஒரு ரெண்டரை கால் சுன்னத்து தொழுவோமே, ஒரு ஐந்து பத்து நிமிஷம் இருக்குது குர்ஆன்ல ரெண்டு ஒரு பேஜ நாங்க ஓதுவோமே. சில நேரத்தில் ஜனாசாவுக்கு வந்தால் ஜனாசா வர தாமதிக்குது, ஆங்காங்கே மூணு மூணு நாலு நாலு பேர் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருப்பாங்க, யாரும் தவறா நினைக்க வானம். ஒரு அமல் அது பெர்ஃபெக்டா, அது அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும், அந்த அமல்ல ரூஹானியத், அந்த அமல்ல உயிரோட்டம் ஏற்படணும். அதனால தான் தொழுகைக்கு ஃபர்தான தொழுகைக்கு முன்னால சுன்னத், ஏன் சுன்னத்தை தொழுது ஃபர்துக்கு நீங்க ஆயத்தமாகுங்க.
பருதான தொழுகைக்கு பின்னால சுன்னத், அந்த பருதுல ஏதாவது முன்ன பின்ன நடந்திருந்தா அந்த சுன்னத்தான தொழுகை உங்களை அது இல்ல அதை அந்த அதுல ஏற்பட்ட தவறுகளை இல்லாமலாக்கும். ஆனா சில தர்ம சங்கடமான நேரம் நாங்க வந்துட்டோம் மஸ்ஜிதுக்குள்ள உதவு செய்து கொண்டு தான். இந்த நேரத்தில் கூட சில மேல உள்ளவர்கள் எங்களுக்கு மேல பேசப்படுவதே இல்ல. மேல் உள்ளவர்கள்ட்ட கேட்டா தெரியும் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறவர்கள் அவர்கள் எங்க எதில எதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க கேட்டா சில மேல கவலையாக இருக்கும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, மிக முக்கியமான தொழுகை அந்த தொழுகையுடைய சிந்தனையில தொழாததுனால அந்த தொழக்கூடியவர்களுக்கு சாபம் உண்டாவதாக நாசம் உண்டாவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சபித்திருக்கிறான். நாங்க அடிக்கடி ஓதக்கூடிய சூரா ஃபவைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன வயம்னஊனல் மாஊன். சில தொழக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாவதாக நாசம் உண்டாவதாக ஏன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அவர்கள் தொழுகிறார்கள் ஆனா தொழுகையுடைய சிந்தனையுடன் தொழல்ல, மறதியில தொழுகிறார்கள், வேற வேற சிந்தனையுடன் தொழுகிறார்கள். அவர்களுக்கு நன்மைக்கு பகரமாக அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களுக்கு நாசம் உண்டாவதாக. ஏன் தொழுகையில தொழுகையுடைய சிந்தனையோட தொழல்ல? ருக்குவுக்கு போனால் சுப்ஹான ரப்பியல் அஸீம் கூறுகின்றோம். நபி அவர்கள் சொன்னார்கள், அம்மர் ருக்கு ஃஅஸிமு ஃபீஹி ரப்ப, நீங்க ருக்குவுக்கு போனா உங்களுடைய ரப்பை வலுப்படுத்துங்கள், உங்களுடைய ரப்புடைய கண்ணியத்தை ஞாபகப்படுத்துங்க. இந்த ஹதீஸ நினைச்சு சுப்ஹான ரப்பியல் அஸீம் சொன்னோம்டா இன்ஷா அல்லாஹ் நன்மை. சுஜூதுக்கு போறோம், நபி அவர்கள் சொன்னார்கள், அக்ரபுமா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜித், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக நெருக்கமான ஒரு இடம் இருக்குது இந்த சுஜூதுடைய இடம். நான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னாடா நான் நிற்கின்றேன் என்று அவர் நினைத்துக் கொண்டால் அதற்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வாறு நாங்க ஹதீஸ்களை பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவுல படுக்குகின்ற வரைக்கும் எந்த ஒன்றை செய்தாலும் இதில் எங்களுக்கு மார்க்கத்தில் வழிகாட்டுதல். அது ஜொப்புக்கு போனாலும், தொழிலுக்கு போனாலும், வியாபாரத்திற்கு போனாலும், படிக்க போனாலும், வணக்கம் செய்தாலும், தான தர்மம் செய்தாலும் எங்களுக்கு மார்க்கத்தில் வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்குது. இந்த அளவுக்குண்டா நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு எந்தெந்த முறையில நன்மையை சம்பாதிக்கலாம், கொள்ளையடிக்கலாம் என்று பல வழிகளை நபி அவர்கள் காட்டிக் கொடுப்பார்கள். இந்த அளவுக்குண்டா சஹாபாக்கள் ஆர்வம், உற்சாகம், அல்லாஹ் மீது உண்டான மஹப்பத், அல்லாஹ் மீது உண்டான அன்பு, தொழுகையில அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலல்லாஹ்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், சலாம் உண்டா குறையற்றவன், அல்லாஹ் சாலிமுன் மின்குல்லி ஐப், அல்லாஹ் அனைத்து குறைகளை விட்டும் ஈவேசமானவன், சலாமத்தானவன். அதனால நீங்க அல்லாஹ்வுக்கு சலாம் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அஸ்ஸலாமு அலா ஜிப்ரீல், ஜிப்ரீலின் மீது சலாம் உண்டாவதாக என்று சொல்லுவாங்க. இப்ப நபி அவர்கள் சொல்லுவாங்க, ஜிப்ரீலுக்கு சலாம் சொல்லாதீங்க, நீங்க இப்படி சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்களின் மீதும் உலகத்தில் உள்ள சாலிஹான நல்லடியார்களின் மீதும் சலாம் உண்டாவதாக என்று நீங்க நியத்து வைத்தால் அதிரக்தும், நீங்க யாருக்கெல்லாம் சலாம் சொன்னீர்கள் என்றா வானத்தில் உள்ள பூமியில் உள்ள அனைவர்களுக்கும் சலாத்தை சொல்லிட்டீங்க. வானத்தில் உள்ள மலக்குமார்கள், பூமியில் உங்களுக்கு முன்னால மரணித்த நபிமார்கள், சஹாபாக்கள், வாழக்கூடியவர்கள், இவர்கள் அனைவர்களுக்கும் நீங்க சலாம் சொல்லிட்டீங்க. ஆனா உங்களுடைய நீயத்து வரணும், அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று கூறும் பொழுது நீங்க இந்த நீயத்தை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அதற்குரிய நன்மை கிடைக்கும். உலகத்தில் வாழும் போது மாத்திரமல்ல, மரணித்தாலும் எங்களுடைய நீயத்தை வைத்துத்தான் நாங்கள் எழுப்பாட்டப்படுவோம்.
இன்னமா யுபஅஸுன்நாஸு அலா நியாத்திஹிம், மனிதர்கள் எழுப்பப்படுவதெல்லாம் அவர்களுடைய எண்ணங்களை கொண்டு அவர்களுடைய நியத்துகளை கொண்டு. எங்களுடைய மார்க்கத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு சலுகைகளை செய்திருக்கிறான், நாங்கள் ஒரு நல்லவை செய்ய நாடுகிறோம், இது அஹம் அஹதுஹும் பிஹசனா, ஒரு நன்மையை செய்ய நாடுகிறோம், ஃபைலம் யஅமல்ஹா, அந்த நன்மையை செய்யல்ல வெறும் நாட்டம் என்ன மட்டும் வருது, ஃபலஹு ஹசனா காமிலா, அவருக்கு ஒரு நன்மையை அல்லாஹ் எழுதி விடுகின்றான், அந்த ஒரு நல்ல வேலையை செய்துவிட்டால் அவருக்கு 10 முதல் 700 வரைக்கும் நன்மை எழுதப்படுகின்றது. ஒரு பாவத்தை செய்ய நாடுகிறார், ஒரு பாவத்தை செய்ய நாடுகிறார், ஆனா ஒரு பாவம் எழுதப்படாது. ஏன்? அந்த பாவம் அவர் இதுவரைக்கும் செய்யல்ல. ஆனால் பாவம் செய்ய நாடி அந்த பாவத்தை பாவம் என்று நினைத்து விடுகிறார், அவருக்கு ஒரு ஒரு நன்மை எழுதப்படுகின்றது. அந்த ஒரு பாவத்தை செய்தால் ஒரே ஒரு பாவம் தான் அல்லாஹ் எழுதுகிறான். நாங்க பார்க்கணும் அல்லாஹ் எங்களோட எவ்வளவு இரக்கம், அல்லாஹ் எங்களுக்கு நன்மைகளை தருவதற்கு எவ்வளவு ஆர்வம் விருப்பம். அதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கட்டங்களிலும் நீங்க எந்த வேலையை செய்தாலும் நல்ல நியத்தைகளை வைத்துக் கொள்ளுங்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, எங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். சில வேளை ஜனாசா வீடுகளுக்கு நாங்க போவோம். நாங்க போறது என்ன, எங்கட வாப்பாட மையத்துக்கு அவர் வந்தாரு, எங்கட உம்மாட ஜனாசாக்கு அவங்க வந்தாங்க, அதனால நாங்க போகாமிக்கிறது சரியில்லையே. சிலர்கள் பங்கனுக்கு வந்து முகத்தை காட்டுறது, ஹா நானும் வந்துட்டேன் என்று அவரு காட்டிக்கொரணும் தானே. மேலான பெரியார்களே, சகோதர்களே, அது நல்ல நீயத்தல்ல. ஜனாசாவுல கலந்து கொள்வது மிக முக்கியமான நன்மையை ஈட்டி தரக்கூடிய ஒரு அமல், ஒரு வணக்கம், ஒரு இபாதா. அதனால் அந்த இபாதத்தை நான் செய்கிறேன். ஜனாசாக்கள் ஈடுபடுவது, கலந்து கொள்வது, தொழுவது, அடக்கம் செய்வது, அது முஸ்லீம்களுடைய ஃபர்து கிஃபாயாவாக இருக்குது. அதனால நான் அந்த அமலை செய்கிறேன் என்று நியத்து வைத்தால் நன்மை. திருமணங்களுக்கு தான் அழைக்கப்பட்டா, எத்தனையோ ஃபங்க்ஷனுக்கு அவர் எங்களை கூப்பிட்டார் தானே, அதனால நாங்களும் அவரை கூப்பிடாமல் இருக்கிறது சரியில்லை. அதனால தான் நாங்க அவரை கூப்பிட்டோம். அல்லது அவர் எங்கட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறாரு, அதனால அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு போவாகம் இருந்தா சரியில்லை. இல்ல, யாராவது உங்களை விருந்துக்கு அழைத்தால் நீங்க பதில் சொல்லுங்க. நபியுடைய ஹதீஸ், நீங்க மற்றவர்களுக்கு கிப்டுகளை கொடுங்க, ஹதியாக்களை கொடுங்க, கிப்டுகளை பரிமாறுங்க. நபியுடைய தெளிவான ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிதாபுல பதிவு செய்திருக்கிறார்கள். தஹாது தஹாபு, ஹதியாக்களை பரிமாறி கொள்ளுங்கள், அதன் மூலம் அன்பு வரும், அதன் மூலம் இரக்கம் வரும், அவர்களுடைய உள்ளங்கள் இலகுவாகும். ஆனா நாங்க கொடுக்கிறது எதுக்கு, அவங்க எங்களுக்கு கிஃப்ட் தந்தாங்க நாங்க கொடுக்கணும், அவங்களும் எங்களுக்கு கொண்டு வந்தாங்க பார்சல், அதனால நாங்க கொடுக்கிறோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் எங்கட பழக்க வழக்கங்கள்ல எங்கட நீயத்துகள் கீழ, அதனால் அதற்குரிய நன்மைகளும் நாங்கள் இழந்து விடக்கூடிய துருப்பாக்கிய நிலை ஏற்படுகின்றது. அதனால் இந்த நல்ல நேரத்தில் நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், ஒருவருடைய பசியை தீர்த்தாலும், ஒருவருடைய தாகத்தை தீர்த்தாலும், ஒருவருக்கு கரண்ட் பில்லை கட்டி கொடுத்தாலும், ஒருவருக்கு மருந்தை வாங்கி கொடுத்தாலும், உலகத்துடைய எந்த நீயத்தும் எந்த எண்ணமும் எந்த சிந்தனையும் இல்லை. ஒரே ஒருவனாகிய அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ளோனும். சஹாபாக்கள் இருந்த ஆக முக்கியமான பண்ப அந்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபத்ஹுனுடைய கடைசியில கூறுகின்றான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல், அவருடன் இருந்த வல்லதீன மஅஹு, அவர்களுடன் இருந்த சஹாபாக்களை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறான். தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபத்லன் மினல்லாஹி வ ரிதுவானா, அவர்கள் ருக்குல இருப்பாங்க, சுஜூதுல இருப்பாங்க, அவர்கள் செய்யற எல்லா அமல்களுக்குரிய என்ன அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய பொருத்தமும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாங்கள் ஆண்களாக இருக்கலாம், இதை கேட்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் பெண்களாக இருக்கலாம், எந்த ஒரு நல்ல வேலைகளை செய்தாலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை மாத்திரம், அல்லாஹுடைய திருப்தியை மாத்திரம், அல்லாஹுடைய நெருக்கத்தை மாத்திரம் நம்பி செய்தோம் என்றால் அதற்குரிய கூலி நிச்சயமாக கிடைக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்
நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களிலேயும் நல்ல நியத்திகளை வைக்க அந்த ஞாபகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி வைப்பாயாக. பேருக்காக, புகழுக்காக எதையுமே செய்யாமல் உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை தந்தருள்வாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்துக்கு யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.